ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோட வரும் திங்கள், அதாவது 26ஆம் தேதி மூமெண்ட்டு எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் சொல்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியாமல் போய்டும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்து விட்ருப்போம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட மூமெண்ட் மண்டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 17,629, ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 17,593, ஹை பார்த்திங்கன்னா 17,642, லோ பார்த்திங்கன்னா 17,291, க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,327 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 302 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எல்லா இதுவும் எல்லா ப்ராஃபிட்ஸும், அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டில் வந்தது எல்லாமே வந்து டோட்டலாக வேனிஷ் பண்ணிச்சு நிஃப்டி. ஓகேங்களா, சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 52 வீக் லோவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனி வரும் நாட்டில் நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று என் தமிழில் என்ன சொல்லியிருந்தேன், 17,700 வந்து ஒரு க்ரூஷுவலான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 17,629, பட் இன்றைக்கி ஓப்பனிங் ஹையே பார்த்தீங்கன்னா 17,642 வரைக்கும் தான் போச்சு, அதுக்கு மேலே போக முடியல. நம்ம கொடுத்த நேற்று ரெசிஸ்டன்ட் வந்து 17,700 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதை பிரேக் பண்ணுறதே கஷ்டம். அப்படியே அதை பிரேக் பண்ணாலும் 17,785 இருக்குது, இதெல்லாம் தாண்டா மட்டும் பை போங்க, அப்படி இல்லைன்னா புட்டுடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இது சேர்த்த மாதிரி ஏதாவது புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பாஸ் பண்ணுங்கள். பட் புட்டு எடுக்கிறது இன்றைக்கி ரிஸ்க் தான், ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த இடம் வருது அதாவது 450 வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் கீழே இறங்கினது தான் மார்க்கெட்டு, ஏன்னா அங்கேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் கிளவராக எடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சப்போர்ட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 530 ரேஞ்ச் சொல்லியிருந்தேன், செகண்ட் சப்போர்ட் வந்து 430 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த 430லேருந்து மேலே ஏறிச்சு மேக்ஸிமம் நிறையா பேர் அந்த இடத்துல பை ஆப்ஷன் தான் போயிருப்பாங்க அந்த சப்போர்ட்லேருந்து எடுக்கிறதுனால. பட் டிஃபால்ட்டாக என்ன, இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தானே அந்த சப்போர்ட்டையும் உடச்சி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து அதாவது 291 வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வாலட்டில் தான், அதாவது இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் எடுத்தாலும் பை எடுத்தாலும் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும், நீங்கள் பை ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும், புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஆகும், ஏன்னா ஃபுல்லாக வாலட்டின் மேலே ஏறுது கீழே இறங்குது. இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் பார்த்தாலே கிளியராக தெரியும், அதாவது அந்த 430 450 அந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் பட் வீக்லி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வாலட்டைல் மூமெண்ட்டில் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும், ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரியில். பட் இன்கேஸ் நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மூமெண்ட்டு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வாலட்டைல் மூமெண்ட்டு, பட் இதுலேயும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். பட் மேக்ஸிமம் இது மாதிரி மூமெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி டைமில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் போனால் கூட பரவாயில்ல, பட் இது மாதிரி வாலட்டைல் மூமெண்ட்டில், ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கிச்சு இந்த இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் வந்து பை ஆப்ஷன் எடுத்தாலும் புட் ஆப்ஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது, அதாவது 430 பிரேக் ஆகி கீழே போகுது. இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம் வந்துடுது சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 17,600 வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து தாங்காது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பை ஆப்ஷன் எடுத்தாலும் சேலஞ்சிங்கான இது தான், புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஒரு சேலஞ்சு, பட் இதில் ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பண்ணவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். பட் நம்ம சொன்ன மாதிரி அந்த 17, அதாவது கண்ணை மூடிட்டு அந்த 17,700 பிரேக் ஆகாமல் கீழே இறங்கும் போதே புத்திசாலித்தனமாக யாராச்சும் வந்து போகிற போக்கில் புட் ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் யோசித்து பார்த்து இன்றைக்கி எடுத்திருந்தானா நம்ம நடுவில் தான் மாட்டிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
மண்டே வந்து ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்டே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா க்ளீனாக நான் சொன்னது எவ்வளோவில் முடிஞ்சது 17,327 முடிஞ்சது மார்க்கெட் பார்த்தா. இப்போ இமிடியேட்டாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,460 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 17,460 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் 17,600 ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ 26, 9, 22 அதாவது திங்கட்கிழமை அப்படி பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட் 1 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,460 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 17,610 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, பட் இப்போ இருக்க மார்க்கெட் நிலவரம்படி பார்த்திங்கன்னா 17,460 பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான, ஏன்னா டோட்டலாக குளோபலும் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் என்னையை பொறுத்த வரைக்கும் 95% வந்து மண்டே வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. 95% சொல்கிறேன், 100% ஆகும் நான் சொல்ல, 95% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ சப்போர்ட் லெவல்னு நம்ம பார்க்கும்போது எங்கே சப்போர்ட் லெவல் வருது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,165 அந்த ரேஞ்சில் வரும். 163, 160 வச்சுக்கோங்களேன், 17,160 வரும். இந்த இடத்துல வரும், 17,160 வரும். செகண்ட் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 17,000 வரும். ஸோ 17,160 வந்து க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா டீஃபால்ட்டாக 17,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 17,160, சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 17,000. ஓகேங்களா, ஸோ 17,000 வந்து பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி பழையபடி திருப்பி அந்த 16,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே யாரும் வந்து க்ளோசிங் எதுவும் வைக்காமல் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா மண்டே எனக்கு எப்படி தெரிஞ்சாலும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கேப் அப்படியே வந்து 17,160 பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இது 17,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப க்ரூஷியலான ரெசிஸ்டன் வந்து 17,460. இதை பிரேக் ஆகுமான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டான விஷயம். ஒன்ஸ் கேப்பை பார்த்தீங்கன்னா 17,460 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 95% கேப்பை பாருறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது, ஏன்னா குளோபலாக அதே மாதிரி இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட ருபி இதுவும் வந்து டாலருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 82 எல்லா இதுவும் பார்க்கும்போதும் மண்டே மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் க்ரூஷுவல் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 17,000, இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா 16,700 வரைக்கும் அதாவது போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்னும் பழையபடி வந்து மார்க்கெட்டு 16,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு 1 ஹவரில் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுருக்கேன், அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.